உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் இனிமே சினிமாவில் நடிக்க மாட்டேன், விரைவில் சினிமாவில் நடிப்பதை நிறுத்துகிறேன், சினிமாவுக்கு முழுக்கு போடியேன் என்று சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியன் 2, விக்ரம், இப்போ ஹெச்ரோத் இயக்கத்தில் ஒரு படம், மணியத்தனம் இயக்கத்தில் ஒரு படம் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களில் வந்து அவர் கமிட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே உலகநாயகன் கமலஹாசன் ஒரு படத்தோட சினிமாவுக்கு முழுக்கு போடுறதா தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன படம்னா அவருடைய கனவு படம், கிட்டத்தட்ட 30 வருடமாக அவருடைய கனவு படமாக இருக்கிற படம் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தின் பெயர் மருதநாயகம். இப்போது அந்த மருதநாயகம் படத்தை எடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பித்து விட்டாராம் கமலஹாசன் அவர்கள். நம்ம சில மாதங்கள் முடிய சொல்லியிருந்தோம் மருதநாயகம் படத்தை வந்து கமல் தூசு தர்றாரு அப்படின்னு. இப்போது அந்த விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்கணும்னா நிச்சயமாக வெளிநாட்டு தயாரிப்புகள் தான் தேவை அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த பேன் இண்டியா பேன் வேர்ல்டு அந்த ட்ரெண்டில் நம்ம தயாரிப்பாளர்களே அந்த படத்தை வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்குது. ஸோ இப்போது இந்த படத்தை தயாரிக்கப்படுது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமாக, கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த மருதநாயகத்தில் கமல் அவர்கள் ஹீரோவாக நடிக்கலையாம், டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுறாராம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த விஷயத்தை, கமல் ஹீரோ நடிக்க வாய்ப்பில் விக்ரம் அல்லது சூர்யாவை தான் நடிக்க வைக்க போகிறார் அப்படின்னு. இப்போவும் விக்ரம் அல்லது சூர்யா அந்த ரெண்டு பேர் தான் பரிசீலனை இருக்காங்கன்னா, ரெண்டு பேர்த்தில் யார் அந்த மருதநாயகம் கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பாங்க, ரெண்டு பேருமே பொருத்தமாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்புறம் அந்த டேட் விஷயம், இது மாதிரியான பல விஷயங்களை பொறுத்து தான் கமல் அவர்கள் விக்ரமையா இல்லை சூர்யாவையா யாரை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிற விஷயம் உறுதியாகும். எது எப்படியோ இந்தியன் 2, மணியத்தனம் படம், ஹெச் வினோத் படம், அதுக்கப்புறம் வந்து விக்ரம் 2, இந்த படங்களை முடித்ததுக்கப்புறம் வந்து மருதநாயகம் படத்தை ஆரம்பிக்க போகிறார் கமலஹாசன் அவர்கள்.